அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா காதல் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இங்கே கவிதை படித்த தோழர் வேற சொன்னார், அனைவரும் காதலிப்பீர் அப்படின்னு. எனக்கு கூட பயமாக போச்சு, மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ் போவாரோ அப்படின்னு. அவர் சொன்னது இளைஞர்கள் காதலிங்க, நாங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கோம், காதலிக்க வேண்டிய வயதில் காதலிக்கணும். பொதுவாக வந்து காதல் என்று சொல்லுகிற பொழுது உலகத்தின் தலைமை இன்பம் காதல் அப்படின்னு பாரதியை சொல்லுவான். உலகத்திலேயே ஏன்னா அந்த மானுட காதலை சிற்றின்பம் அப்படின்னு தான் இலக்கியத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பேரின்பம் எது அப்படின்னு கேட்டால் பரமனுடைய காலடியை அடைவது. அதுக்கு தான் வைகுண்ட ஏகாதேசி மரியாதைக்குரிய பேராசிரியர் அண்ணன் சுபவி தான் சொல்லுவார், வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே கூட்டமாக இருக்கு, உள்ளுக்குள்ளே சொர்க்கத்துக்கு நேராக போடுறாங்க அங்கேருந்து. சொர்க்கவாசல் அவர் என்ன கேட்டார்னா, ஒருவேளை சொர்க்கவாசலுக்கு பதிலாக சொர்க்கமே திறந்துருக்குன்னா எவனாவது உள்ளே போவானா? போனால் திரும்ப மாட்டேன், நேராக சொர்க்கம்தான் அப்படின்னா ஒருவேளும் போக மாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், மேலே எல்லாம் சொர்க்கம் இல்லை, நாம் வாழுகிற பூமியிலே தான் சொர்க்கத்தை உருவாக்க முடியும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் வந்து காதலை பேரின்பம் அப்படின்னு பாரதி சொன்னான். நீங்கள் சினிமா காதல் நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு காலத்தில் சினிமா காதல் எப்படி இருந்தது, தியாகராஜ பாகவதர் கண்ணம்பா காலத்தில் குறைந்தபட்சம் 2 மீட்டர் டிஸ்டன்ஸை தனி மனித இடைவெளியை பின்பற்றுவாங்க ரெண்டு பேரும். அவர் அங்கே உட்காந்துருப்பார், இந்த அம்மா கொஞ்சம் லேட்டாக வரும், இப்போது தான் வந்தே ஆயா, ஆமாம் சுவாமி, சரி நாளை சந்திக்கலாம், இவ்வளோதான் அதிகபட்ச வசனமே. ஆளுக்கு நாள் பாட்டை பாடிட்டு போயிடுவாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து நீங்கள் எம்ஜிஆர் காதல் சீன்லாம் ரசித்து பார்க்கணும். எம்ஜிஆர் படத்தில் ரொம்ப சீரியஸெல்லாம் பார்க்காதீங்க, நகைச்சுவையாக பார்க்கணும். அவருக்கு காதல் உணர்ச்சி அதிகமான உதட்டை கடிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கார், அவராவது பரவாயில்ல, அவர் உதட்டை கடிப்பார், இன்னொருத்தர் இருக்கார் மையம்மா, அடுத்த ஆளுக்கு அதை உதட்டை கடிச்சு வச்சிருவார், அவரால் பிரச்சனை இல்லை, அவர் உதட்டை தானே அவர் கடிக்கிறாரு, இவர் அடுத்த ஆள் உதட்டை கடிச்சு வச்சிருவார். இதில் ஆண்கள் காதல் வெளிப்படுத்துறது பூரா சில பேர் காதல் உண்மையிலேயே காதலிக்கிற இளைஞர்கள்லாம் பாராட்டுறான். அன்னைக்கு ஒருத்தன் போய் கேட்குறான், காதல் தினம் வருதுங்க, நான் உன்னை மட்டுமே உயிருக்குயிராக காதலிக்கிறேன், ஏதாவது காடு இருக்கா? இருக்க, ஒரு 10 கார்டு கொடுங்க, 10 பேருக்கு அனுப்பி வைக்கிறான். இன்னொருத்தன் காதல் கிடையாது, ஜெராசு இருக்கிறாங்க, போய் பார்க்குற ஆளுக்கெல்லாம் அந்த வருகிறாரு மாதிரி நோட்டீஸ் மாதிரி கொடுக்குறான். என்னடா நான் விடியா, நான் ஒரு வேளைக்கு அப்ளிகேஷன் போடுறேன், 10 இடத்துல போடுறோம்ல, ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் காதல் வந்துடுவாங்க. யாரை காதலிக்கணும்னு தெரியாமலாம் அலைவாங்க சில பேர். இங்கே சினிமா காதல் இருக்கு பாருங்க, அது இந்த டி ராஜேந்திர படத்துலலாம் காதல் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க, மிரட்டிக்கிட்டே இருப்பார். இங்கே சில படங்களில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த காதலர்கள் இனிமேல் இவர்களை யாரும் பிரிக்க முடியாதுன்னு ஒரு எண்டு கார்டை போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தானே இருக்கு வேணே, ஆதார் கார்டு வாங்கணும், ரேஷன் கார்டு வாங்கணும், கேஸ் வாங்கணும், பெட்ரோல் டீசல் வாங்கணும், அவர்களை யாரும் பிரிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தான் இளைஞர்கள் புதிது புதிதாக காதலித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கூட செம்மலரில் ஜீவலட்சுமி அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, காதல் மானுட உரிமை, அது மனிதர்களுக்கான ஒரு உரிமை, அதில் தலையிடறதுக்கு எவனுக்கும் தலை உரிமை கிடையாது. ஆனால் இப்போ காதல் என்பது ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு நாய்களுக்கு காதல் பண்ணி வைப்பாங்க, கழுதைகளுக்கு காதல் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு மனுஷங்க காதலிக்கிறது தான் பிடிக்க மாட்டேங்குது, பாக்கி எந்த ஜீவராசியை காதலித்தாலும் அதுக்கு ஏதோ தாய்மாமை மாதிரி தாலியோடு அலைகிறாங்க. நாய்களுக்கு காதல் பண்ணி வைக்க நாங்கள் தயார், ஏன்னா உனக்கு இந்த வேலை, அது ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னிச்சா, சரி அதுகளுக்குள்ளே கருத்து வேறுபடுத்த டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நீயா போவே, தாலி எடுத்து கூட அழைக்கிறது, அண்ணன் தங்கச்சி சேர்ந்து போனால் கூட மிரட்டுறது, இப்படி ஒரு கும்பல் அலைகிறது. இன்னொரு பக்கம் காதலுக்கு ஆதரவான சக்திகள், எனக்கு தெரிந்து காதலிக்கிறவர்கள் துணிந்து போகிற இடம் ரெண்டு தான், ஒன்று மகளிர் காவல் நிலையம், இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ். இங்கே வந்தால் தான் காதலர்கள் சில சமயத்தில் காவல் நிலையத்துக்கு போக கூட தயங்குவாங்க, ஏன்னா காவலர்கள் கூட கையூட்டு வாங்கி கொண்டு காதலர்களை பிரிப்பார்கள். ஆனால் உண்மையான காதலாக இருக்கிற பட்சத்தில்
ஒண்ணு குற்றவாளியை பிடிப்பது இல்லை என்றால் பிடித்தவனை குற்றவாளியாக்கி விடுவது. எவன் சிக்கிறானோ அவனை பிடிச்சி குற்றவாளியாக்கிடுவாங்க. நீ தான் ஒத்துக்கங்கிற மாதிரி வேடிக்கை கூட ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு காட்டுக்குள்ள முத ஒரு பீகார் போலீஸ்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு போலீஸு போயிட்டு ஏதோ ஒரு கரடியை பிடிக்கணும்னு உள்ளே போய் திரும்பி வந்துருச்சு. அடுத்து ஊபி போலீஸ் போயிருக்கு, அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் போயிட்டு திரும்பி வந்துருச்சு. கடைசியாக தமிழ்நாடு போலீஸ் உள்ளே போயிருக்கு, போனவங்க திரும்பவே இல்லை. இன்னும் நான் போன ஆளக்காலமே என்ன இது கரடி கடி கடிச்சு பிடிச்சோம் அப்படின்னு பார்க்க போனால், ஒரு புளியை பிடிச்சி மரத்தில் கட்டி வச்சு நான் தான் கரடின்னு ஒத்துக்கோ, நான் தான் கரடின்னு ஒத்துக்கோ அப்படின்னு பிடிச்சி அடித்து விழுந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கரடி சிக்கலை புளியை கரடியாக்க முயற்சி பண்ண மாதிரி இவங்க கம்யூனிஸ்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சாப்ளின் வந்து கொடி எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு, ஒரே அமுக்கா அமுக்கிட்டாங்க. சிக்கு நாண்டா சிறப்பு அப்படின்னு கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க. நீதிபதி கேட்டிருக்காரு, யா அந்த நிற்கிறார் பாருங்க, இவர் தான் தலைவர், எப்படி சொல்கிறீங்க கொடி எடுத்துக்கிட்டு பகிரங்கமாக ஓடிக்கிட்டு இருக்காருங்க ரோட்டில் அப்படின்னு நீதிபதி கேட்டாராம். ஆர் யூ ஏ கம்யூனிஸ்ட் அப்படின்னு கேட்டாராம். நம்ம ஆளுக்கு பாவம் அந்த வார்த்தையே தெரியாது. நோ மை லார்ட், ஐ எம் நாட் ஏ கம்யூனிஸ்ட், ஐ எம் ஏ ஹியூமனிஸ்ட் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே நீதிபதி சொன்னாராம், போத் ஆர் சேம். ஒரு சிறந்த மனிதாபிமானி தவிர்க்க முடியாமல் ஒரு கம்யூனிஸ்டாக மாறுவான். எவன் மனிதாபிமானியாக இருக்கிறானோ அவன்தான் கம்யூனிஸ்டாக மாறுவான் என்பதை ஒரு சின்ன காட்சியின் மூலம் சொன்னவர். அதுதான் கம்யூனிஸ்டுகளுக்கும் மக்களுக்குமான அன்பு, உறவு, பிணைப்பு, பாசம். இதில் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிற கலை நிகழ்ச்சி நடத்திய நம்முடைய தோழர்கள் அருமையாக சொன்னாங்க. எப்படியெல்லாம் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளை நோக்கி இந்த உலகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே சில பத்திரிகை இருக்குது, நான் பேரை சொல்ல பயப்படலை. ஒரு பெரிய மேடையில் சொல்கிற அளவுக்கு அந்த பத்திரிகையோட யோக்கியமான பத்திரிகை இல்லை அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஒரு குறிப்பு வேணா சொல்கிறேன். இன்றைக்கி அந்த பத்திரிகையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா, ஜாக் பாட்டுன்னு போட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு ஜாக் பாட்டு அடிச்சிருச்சான். என்னென்னா மும்முனை மின்சாரத்தை கொடுக்க போகிறாங்களாம். மின்சாரம் அந்த அம்மா சொல்லிடுச்சு. யார், நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஏங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மின்சார வாரியத்துக்கிட்டே மின்சாரம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி. இனிமே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல மின்சாரத்தை வாங்கிக்கிங்க, காய்கறி கடை மாதிரி அம்பானி மின்சாரமோ அதானி மின்சாரமோ வாங்கிக்கிங்க. ஏன் இந்த மின்சார வாரியத்தை கட்டிக்கிட்டு சுமக்கிறீங்கன்னு சொல்லிடுச்சுல்ல. அதுபோல் அந்த பத்திரிகையில் யாராவது போராடினா போதும், அரசு ஊழியர்கள் போராட்டம் பொதுமக்கள் அவதி, போக்குவரத்து தொழிலாளி போராட்டம் பொதுமக்கள் அவதி, மாணவர்கள் போராட்டம் பொதுமக்கள் அமைதி, பெண்கள் குடிநீர் கேட்டு போராட்டம் பொதுமக்கள் அவதி. நான் என்ன கேட்குறேன், அவங்க பொதுமக்கள்ங்கிறவங்க யார் முதல்ல? அவன் என்ன புழப்பு பிழைக்கிறான்? டெய்லி காலையில் வெள்ளையும் சொல்லியும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுவாங்க போல இருக்கு, நமக்கு எதாவது பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்களாம். அழகாக சொன்னாருங்க, நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இதயம் போராடுனா தான் நான் உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம். என் உடல் நடத்துகிற போராட்டம் இறந்து முடிந்து போனால் நானும் முடிஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம். எனவே உடல், அதே போல் வயிற்றுக்குள்ளே இருக்க புள்ள கையை காலை உதறி போராடுனா தான் வெளியே வரும். இல்லை இல்லை, எனக்கு போராட்டமே பிடிக்காதுன்னு அமைதியாக இருந்தால் அம்மாவுக்கும் ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்து. கடைசி மூச்சு வரையில் சொல்கிறாங்கல்ல, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போடுறாங்கல்ல, என்ன உயிருக்கு என்ன கொடியை பிடிச்சிட்டா போராடிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே உடல் வந்து இந்த உலகத்தோடு இருப்பதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், உயிருக்காக போராடுகிறாருன்னு சொன்னால் இந்த உலகத்திலே இன்னும் கொஞ்ச நாள் இருப்பதற்கான போராட்டத்தை உடல் நடத்துகிறது என்று பொருள். கம்யூனிஸ்டுகள் நடத்துகிற போராட்டம் இந்த உலகம் இருக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அந்த போராட்டம் இல்லை என்றால் யார் ஆட்டமும் செல்லாதுங்கிறது தான். ரொம்ப அழகாக சொன்னார் இந்த எப்படியெல்லாம் இவர் விவசாயிகளை பற்றி கொச்சைப்படுத்துகிறார். யாராவது போராடினா போதும், இவன் பாகிஸ்தான்ல வந்திருக்கான், காலிஸ்தான்ல இருந்து வந்திருக்கான், அதை வந்திருக்கான், இதை வந்திருக்கான். நீங்க பாத்தீங்கல்ல, ஆணியாக அடித்து வச்சுட்டார். இது அவரால் முடிஞ்சது. விவசாயி தானியத்தை விதைக்கிறான், ஆட்சியாளர்கள் ஆணியை விதைக்கிறாங்க. சீரசா தான் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தார், அவருடைய ஆட்சியாளருக்கு அவருடைய பணியாளர் ஒரு சட்டி நிறைய ஆணியை வச்சு ஐயாணி விதைச்சது பூரா விளைஞ்சிருச்சு. இதை பொறிக்கவா இல்லை அவிக்கவா, எப்படி ஆணியை சாப்பிட்டு உயிர் வாழ்றீங்கன்னு பாவம். 6 வருஷமாக பிடுங்கின தேவையில்லாத ஆணியை பூரா கொண்டு போய் டெல்லி சாலையில் ஊனி வச்சுட்டார். நீங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் விவசாயிகளால் சும்மா போராட்ட களத்துக்கு தானே போயிருக்காங்க. போராடுறவன் எவ்வளவு நல்லவன்கிறதுக்காக சொல்றேன். விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, தெருவில் உட்கார்ந்துருக்காங்க, பக்கத்தில் கொஞ்சம் விளைநிலம் இருக்கு,
உழைச்சவன் கை சும்மா இருக்காது. என்ன செய்யறாங்க, பக்கத்திலேயே போராடி கொண்டு பக்கத்தில் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் பயிரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் போராடுறவனுக்கும் போராட்டத்தை கிண்டல் பண்றவனுக்குமான வித்தியாசம். அவன் போராடுனா கூட விவசாயம் செய்து கொண்டே போராடுகிறான். நம்ம வெட்டியாக பேசிக்கிட்டு அந்தோலன் ஜீவிகள் அப்படின்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் உண்மையிலேயே பிரின்ஸ் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு எப்படி இவர்கள் கார்பரேட்டுகளோடு காதலாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். ஒரு முறை தோழர் லெனின் அவரை சந்திக்க பெரிய பெரிய பத்திரிகையாளர்லாம் வந்திருந்தாங்களாம். நாங்கள் லெனினை சந்திக்கணும், ரஷ்யாவினுடைய அதிபரை சந்திக்கணும், அவர் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் பேசி முடித்த பிறகு நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு அவருடைய உதவியாளர் சொல்லிட்டாங்களாம். யாரோ பெரிய நம்மளை விட பெரிய நாட்டோட அதிபர் வந்திருப்பார் உலருக்கு, அதான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு சாதாரண சோவியத் விவசாயி வெளியே வந்தாராம். அவரை கட்டி பிடிச்சி நீங்கள் சொன்ன யோசனையெல்லாம் நான் கேட்டுக்க நான் பரிசீலிக்கிறேன் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாராம். உட்கார்ந்துருந்த அதிபர்கள் வெளிநாட்டு தூதர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னங்க ஒரு விவசாயிகிட்டேயே அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, எங்களை விட ஒரு விஐபியா முக்கியமானவரா? லெனின் சொன்னாராம், என்னை பொறுத்தவரையில் உங்களை விட இந்த நாட்டினுடைய விவசாயி தான் எனக்கு விஐபி. அவர் என்ன சொல்கிறாரு கேட்டுட்டு தான் உங்களை சொல்கிறேன். அவர் அந்த நாட்டுக்கு தலைவர். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு இவ்வளவு போராட்டம் நடக்குது, 2 மாதம் 3 மாதமாக ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறார். ஆனால் அதை விட முக்கியமான வேலையெல்லாம் அவர் நிறைய இருக்குது. அதானி மனைவி வந்தால் வளைஞ்சு குழஞ்சி கும்பிட்றாரு, அம்பானிக்கு பேர குழந்தை பிறந்தால் பூஸ்ட் வாங்கி கொண்டு கொடுக்குறாரு, அவ்வளவு நேசிக்கிறார். காதலித்து மனம் மாற்றுகிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள். இவர்கள் காதலிப்பதே திட்டமிட்டுத்தான் காதலிக்கிறார்கள், மத மாற்றத்துக்கு ஒரு ஆயுதமாக காதலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று கர்நாடகத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஊபி தான் அதுக்கு துவக்கம். ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துக்கு எவ்வாறு வழக்குகள் கொண்டு போகப்படுகிறது. இவங்களுக்கு வந்து ஒரு நாகரிகமான காதல் பிடிப்பதே இல்லை. வேற என்னென்னமோ இப்போ நிறைய செய்தியெல்லாம் வருது. இந்த சட்டத்தை கொண்டு வந்த எடியூரப்பா என்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு வயது வந்த பருவம் எய்திய 2 இளம் உள்ளங்கள் ஜாதி கடந்து மதம் கடந்து காதலித்தால் இவங்க வந்து அதை கடுமையாக சட்டத்தின் மூலமாக தடுக்கிறார்கள், அது ஒரு அடக்குமுறையாக ஏவி விடுகிறார்கள் என்பதையெல்லாம் சொன்னார். கம்யூனிஸ்டுகளுக்கு சமூகத்தின் மீதான காதல் என்பது இயல்பானது. சமூகத்தின் மீது இருக்கிற காதலும் அன்பும் அக்கறையும் தான் அவர்களை கம்யூனிஸ்டாகவே உருமாற்றுகிறது. பல சமயங்களில் இந்த சமூகம் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை தர மறுத்துவிட்டாலும் கூட அது குறித்து அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. அதுக்கு தாய் என்ப சொன்னார். இன்னும் சொல்ல போனால் ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான உறவை விட மக்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையிலான உறவு என்பது அதை விட மேம்பட்டது. ஏன்னா வந்து இந்த குழந்தை வளர்ந்து தமக்கு வந்து காப்பாற்றுவான்னு நினைச்சு எந்த தாயும் பால் கொடுப்பதில்லை. எப்படி ஒரு குழந்தையை நினைக்கிற பொழுதே தாய்க்கு பால் இயல்பாக சுரக்கிறதோ அதுபோல சமூகத்தை நினைக்கிற பொழுதே கம்யூனிஸ்டுகளுக்கு தொண்டு என்பதும் அறம் என்பதும் இயல்பாகவே சுரக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார். ஏன்னா இந்த சமூகத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னு, அதனால தான் வந்து காதலுக்கு ஆதரவானவாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். தாய் நாவல் அதானே, ஒரு சாதாரண எளிய மதநம்பிக்கை உள்ள ஒரு குடிகாரன்கிட்ட மாட்டிக்கிட்ட தாய் தானே புரட்சியின் பெரு நெருப்பாக வளர்ந்தோங்கி நின்றார். மார்க்சிம் கார்க்கினுடைய தாய் அதைத்தானே பேசுது. இந்த கம்யூனிஸ்டுகளை பற்றி தான் நிறைய பேச வேண்டியிருக்கு. கார்பரேட்டுகளை தான் டெய்லி அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், தெரியுது, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிக்கிட்டு தானே இருக்கு. என்னென்ன சோவியத்தில் 2ஆம் உலகப்போர் சமயத்தில் இந்த பாசிச அபாயத்தில் இருந்து மக்களை எப்படி பாதுகாத்தார்கள்னு ஏராளமான கவிதைகள். நீங்கள் காதலுங்கிறதே அடிப்படையில் சமத்துவமானதுங்க. ஒரு சோவியத் காதல் கவிதை என்சிபிஹெச் போட்ட புக்கில் நான் படித்தேன் அந்த கவிதையை. இது என்னென்னா சில பேர் நிறைய கதையெல்லாம் உண்டு, காதலி சொன்னாலும் அம்மாவுடைய இதயத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு கதையெல்லாம் படிச்சிருக்க முடியல. உடனே அம்மாட்ட போய் இதயத்தை கொடுன்னு கேட்டாப்பிள்ளையா, பைபாஸ் சர்ஜரி பண்ணி இந்த அம்மா எடுத்து கொடுத்துருச்சான். உடனே இந்த விளக்கெண்ணை எடுத்துகிட்டு ஓடினாரான், உடனே ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துட்டாரான். அம்மாவோட இதையும் கேட்டுச்சான், மகனே வலிக்கிறதா? சும்மா உணர்ச்சி வசப்பட்டு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இதை தாண்டி யோசிக்கல. அம்மா இதயத்தை எடுத்தால் இதயம் எப்படி பேசும்? இன்னும் சொல்ல போனால் காதலுக்கு இதயத்தில் தான் ஒரு காதலுக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன சிம்பல் போடுறோம்,
இதயத்தில் ஒரு அம்பை குத்துறது. பாவங்க அந்த இதயம் காதலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு பம்பிங் ஸ்டேஷன், அவ்வளவுதான். ரத்தத்தை சுத்திகரித்து அனுப்புது. இந்த சோழியை பூரா பார்க்குற வரைக்கும் இங்கே தலைமைச் செயலகத்தில் இருக்கார். மூளை பண்ணுற வேலை தான் காதல் உட்பட எல்லாமே. ஆனால் காதல்னு சொன்னாலே சில படத்தில் பார்த்தா பெரிய செட்டை போட்டு அது ஒரு அம்பை குத்துவாங்க. சின்னமாக ஒரு இதயத்தில் ஒரு பிளாக் இருந்தாலே 600,000 ரூபா கட்டிடுறாங்க. இவ்வளோ பெரிய அம்பை வச்சு குத்தினா குறைந்தபட்சம் 15 லட்சம் 20 லட்சம் செலவாகுமையா? உனக்கு இதயம் இருக்கிறதா இல்லையா? காதல் கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் மீதான, கம்யூனிஸ்டுகளுக்கும் சமூகத்துக்கும் இருக்கிற காதலை விட கவிஞர்களுக்கும் காதலுக்கும் இருக்கிறது இருக்கு பாருங்க. அன்னைக்கே ஒருத்தர் எழுதினார், ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று. சரி, பொய் சொல்லிடுச்சு, நாளைக்கு நீ இல்லைன்னு சொல்லிட்டா என்ன செய்வ? எழுது, எழுது, ஒரு கவிதை எழுது. நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் எவனையுமே காதலிக்கவில்லை என்றாவது எழுது. உனக்கே அந்த காண்டு, உன்னை காதலிக்கலைன்னா சோழியை பார்த்து போக வேண்டியதானயா? யாரையுமே காதலிக்கப்படாதான். நிறைய பட்டிமன்றங்களே சொல்லுவாங்க, அப்படி கவிதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. உன் பாதம் பட்ட இடத்திலே சாதம் போட்டு சாப்பிடுவேன், ஏதோ பிரார்த்தனை போல இருக்கு. அந்த பிள்ளை சொல்லிட்டாலாம் தட்டுவாங்க கூட மக்கள்ல, இது வந்து என்ன காதலிச்சு என்ன செய்ய போகுது அப்படின்னு. இந்த சோவியத்தில் அந்த கவிதை என்ன சொல்லும்னா, இவன் போய் சொல்கிறான், நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த பொண்ணு அமைதியை கேட்குறான், அப்படியா, சரி என்னை காதலிக்கிறேங்கிறையே உங்கள் அப்பா அம்மாலாம் அதுக்கெல்லாம் பற்றி விட்டுறேன் முதல் வேலையா. உன்னை காதலித்த பிறகு அவங்களுக்கு என்ன அந்த வேலை, அவங்களெல்லாம் பற்றி விட்டுறேன். உன் நண்பர்கள் அவங்க தேவையில்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னையோட கட்டு. அப்புறம் உற்றார் உறவினர்கள் அவங்கெல்லாம் க்ளோஸ், உனக்கு பிடிச்சது என்ன கலரு, மஞ்சள் கலரு, அதெல்லாம் விட்டுறணும். நீ உனக்கு என்ன கலர்னு சொல்லு, அதையே சாப்பிட்றேன் இனிமேல். அவன் சொல்கிறத பூரா ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன்றான். அந்த பொண்ணு கடைசியாக சொல்கிறான், மன்னிக்கவும், நான் உன்னை காதலிக்க முடியாது அப்படிங்கிறான். என்னம்மா இவ்வளவு டென்ஷன் கண்டிஷன் போட்டேன், எல்லாத்தையும் தான் நான் சரண்டராகி ஒத்துக்கிட்டேனே, ஏம்மா காதலிக்க மாட்டேன்? அந்த பொண்ணு சொன்னாலாம், நான் அடிமைகளை காதலிப்பதில்லை, ஒரு சமத்துவமான மனிதனைத்தான் காதலிக்க விரும்புகிறேன். தவிர நீ அடிமையாக காலையில் கிடக்கத்தான் லாயக்க, தவிர நீ சமத்துவமான காதலுக்கு லாயக்கில்லை. போல இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஒரு காதலன் என்ன பண்ணுறான், திடீர்னு வந்து தேசம் அழைக்கிறார் போர்க்களத்துக்கு, பாசிசத்துக்கு எதிரான போரில் போகிறதுக்கு அந்த கூப்பிட்டாங்க. அவன் போகிற பொழுது அந்த காதலியை அழைத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறான். அங்கே போய் நாட்டுக்காக ஹிட்லருடைய படைகளை எதிர்த்து போராடுறான். ஒரு நாள் எதிரிகள் வீசிய குண்டு வந்து இவன் மீது பட்டு முகம் சிதைந்து விடுகிறான். அவனுக்கு ரொம்ப அழகான முகம், ரஷ்யர்களுக்கே உரிய நல்ல ஓங்கு தாங்கான உருவம், நீளமான நாசி, பரந்த நெற்றி, நல்ல கலரு, பார்க்கவே அழகாக இருப்பான். அந்த அழகை பார்த்து தான் அவளே இவனை காதலித்தான். ஆனால் அந்த குண்டு பட்டு அவனுடைய முகம் சிதைந்து விட்டது. அவனுடைய முகத்தை அவனே கண்ணாடியில் பார்க்க முடியவில்லை. அவனை பார்த்துக்க எவ்வளோ கோரமாக இருக்கும்னு அவன் நினைக்கிறான். அந்த காதலி இனிமேல் நம்மளை காதலிக்க மாட்டான். போர் முடிந்து ஊருக்கு வந்து விடுகிறான். ஆனால் போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவான், என்னுடைய முகம் சிதைந்து விட்டது, எனவே நீ ஒரு நல்ல பையனாக பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஒரு நாள் போய் வீட்டுக்கு வந்த பிறகு கதவை தட்டுக்கிறான். அந்த பெண் கதவை திறந்தவுடன் பார்த்த உடனே அவரே அலறிடுறான். பிறகு வந்து சொல்கிறான், என்னை நினைவு இருக்கிறதா? இந்த குரலை கேட்டவுடனே தான் தெரியுது நம்ம தான் இவனை காதலிச்சோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியுதுன்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், நான் அழகாக இருந்த போய் நீ என்னை காதலிச்சேன், இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனவே நீ விரும்பியவனை திருமணம் செய்து கொள்ள எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டவன் திரும்புகிற பொழுது அந்த பெண் கூப்பிட்ற, ஒரு நிமிஷம் இல்லையாங்கிறான். ஏன் அப்படிங்கிறான், நீ என்னை பற்றி என்ன நினச்ச, நான் உன் முகத்தை பார்த்து தான் காதலிச்சேன்னு நினச்சியா? இல்லையா, உன் இதயத்தை பார்த்து தான் காதலிச்சேன். இன்னும் சொல்லப்போனால் போருக்கு போவதற்கு முன்பு உனக்கு இருந்த அழகான முகத்தை பார்த்து காதலித்ததை விட 1000 மடங்கு நான் உன்னை இப்போது காதலிக்கிறேன். ஏன் தெரியுமா? அன்றைக்கு இருந்தது உன் சொந்த முகம், இன்றைக்கு இருப்பது என் தேசத்தின் முகம், தேசத்தின் முகத்தை நான் காதலிக்கிறேன் அந்த பொண்ணு சொன்னாலும். இப்படியெல்லாம் கூட காதல் கதை எழுதியிருக்காங்க. இதற்கு எதிர்மாறானது கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆட்சியாளர்களுக்குமான காதல். அவர் தொடர் அசிப் சொன்னார், உண்மைதான், இதெல்லாம் வந்து இந்த காதலர் தினம் அல்லது உலக கை கழுவும் தினம்னு ஒன்று வச்சுருக்காங்க, அன்னைக்கு தான் கை கழுவுவாங்களாம், எச்சு துப்பும் தினம்னு வச்சுருக்காங்க, துப்பி துப்பி செத்து போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, இப்படி பல தினங்கள் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் காதலர் தினத்தை அவங்க வெறுக்கிறதாலேயே நம்ம விருப்பம், ஒரு நாள் தான் காதலிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் இந்த அம்மா தினம் வந்தால் தான் அம்மா அம்மான்னு உருகிடுவாங்க, அடுத்த நாளே அம்மாவை லூசில் விட்டுருவாங்க. இப்போ அப்பா தினமும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே இருக்கிறான்,
அந்த அப்பா வந்து ஒரு 50 ரூபாய் கேட்டா சும்மா இருப்பா, அதெல்லாம் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ பார்த்து நீ என்ன காசெல்லாம் கேட்காதுன்னு. இப்படி பல தினங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு காதல் தினம் வேணா மேல்நாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா காதலோ காமன் பண்டிகையோ தமிழ் மண்ணுக்கு தமிழ் இனத்துக்கு ஒன்றும் புதியதில்லை. இன்னும் சொல்ல போனால் சங்க இலக்கியமே அப்படி காதலிச்சிருக்காங்க. வள்ளுவன் காதலிக்காதா? யார் அவரை முத முதல் இப்படி தாடியோட யோசிச்சான்னு தெரியல. அவன் இன்பத்து பாலில் அந்த உச்சத்துக்கு போகிறான் அந்த சுவையில். நிறைய பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதான் அவர்களுடைய சொந்த உரிமை. ஆனால் ஒரே ஒரு யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன்னா கேள்வி கேட்டு வளர்ந்தது நம்ம நாடு. கடவுள் பெரியவரா கார்பரேட் முதலாளி பெரியவரா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடவுள் தான் பெரியவர். அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டார், கடவுள் தான் பெரியவர். ஆனால் கார்பரேட் முதலாளி பிறப்பான் சாவான். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கமுதி பக்கத்தில் அதானி 6000 ஏக்கரில் ஒரு சோலார் சிட்டி வச்சுருக்காரு. நீங்கள் எதை முதலாளி வந்து உங்களை சுரண்டுற நினைக்கிறீங்க? சூரியனையே சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. சூரியன் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் கதிரவன் ஒளி வீசுது. நம்ம அரசாங்கமே நினச்சா சோலார் சிட்டி அமைக்கலாம். ஆனால் கமுதி பக்கத்தில் அதானி மோடியினுடைய நெருங்கிய நண்பர், அவருக்கு தனி விமானமெல்லாம் கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறவர். ஏன்னா நம்மெல்லாம் வந்து சொந்தமாக நீங்கள் டிவி தான் வச்சுருப்பீங்க, அதானி அம்பானி தான் சொந்தமாக பிரதமரே வச்சுருக்காங்க. இவர் சொல்கிறார் வேளாண் சட்டம் வந்தால் இடைத்தரகர்கள் ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்னு. ஆனால் இந்த ஆட்சியாளர்களை யாருக்கோ இடைத்தரகராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் கேள்வி கேட்போம், கார்பரேட்டு முதலாளி பெரியவரா கடவுள் பெரியவரா? 6000 ஏக்கர் கமுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 6000 ஏக்கர் நிலத்து கூட கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கும். அது கம்மா இருந்திருக்கும், ஆடு மாடு இருந்திருக்கும், மனுஷங்க இருந்திருப்பாங்க. மனுஷங்க இருந்தால் சாமியும் இருக்கும்ல. இந்த 6000 ஏக்கருக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 60-70 சாமி இருந்திருக்கு. சாமின்னா உங்கள் ஊடி சாமி எங்கள் ஊடி சாமி இல்லைங்களா, துடியான சாமிகள். நைட்டு 12 மணிக்கு ரத்தச்சோறு சாப்பிட்றவங்க பயங்கரமான சாமிகள், பொட்டி சாமிகள், மாடை சுடலை. இந்த அதானி என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகளை ஏமாற்றி நிலத்தை வாங்கிட்டார். அந்த ஊரில் இருந்தவங்க கம்மாயை விட்டுட்டு குளத்தை விட்டுட்டு இந்த கருத்தம்மா படத்தில் வைரமுத்து எழுதுவார்ல, கோழியை விட்டுட்டு குஞ்சாலத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் போயிட்டு அங்கங்கே அத்தை கூலியாக போயிடுச்சுங்க. இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட வரும்ல, வரும்பொழுது இந்த அதானி சோலார் சிட்டிக்குள்ளே போனது இந்த ஒரு சாமி வந்து தை அமாவாசை முந்தா நாள் தான். அன்றைக்கி அந்த சாமி வந்து ஆடும். பொதுவாக ரெண்டு வகையான சாமிகளும் இருக்குங்க, ஒன்று இருக்கப்பட்டவங்க சாமி, இன்னொன்று இல்லாதவங்கள சாமி. இருக்கிறவங்க சாமியெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும், இல்லாத நம்ம சாமி இருக்குல்ல கிராமத்து ஜனங்களுடைய சாமி, அது வந்து நம்மள்டையே டிமாண்ட் வைக்கும், என்னடா ரொம்ப நாளாக கவனிக்காமல் இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆடு வீடு கரெக்ட் பண்ணுங்கடா. சும்மா சாமி கொரோனாவில் ஆள் தப்பிச்சதே பெரும்பாடு, இது பேசாமல் இரு பார்ப்போம் அடுத்த வருஷம். அடா விடுங்கடா, ஒரு கோழியாவது கரெக்ட் பண்ணுங்களாடா, சும்மா சாமி நிலைமை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அடா ஒரு சிக்கன் 65 வாங்கி கடலை காட்டுங்கடா. இப்படியெல்லாம் நம்ம சாமி நம்மகிட்ட பேசும். ஆமாம், என்ன மாட்டே பார்த்தது இல்லையா இது வரைக்கும்? மாடு தானே பிரதானமான பொருள். இப்போ மனுஷங்களை அடித்தா கூட கேட்க மாட்டாங்க, மாட்டை அடித்தா என்ன கொண்டே போடுவாங்க. இது என்னென்னா அந்த மாடோடு வந்தது அந்த பாசம் போக மாட்டாங்க. நம்ம என்ன செய்கிறது, மனுஷங்களை மதிக்கிறதே இல்லை. யோசிச்சு பார்த்தா இல்லை, நான் சொல்ல வந்த தை அமாவாசை கதையில் ஒரு சாமி என்ன பண்ணியிருக்கு, பழைய ஞாபகத்தில் அந்த அதானி சோலார் சிட்டிக்குள்ளே ஓடி இருக்கு. ஏன்னா அங்கே தானே அது இருப்பு இருக்குது. இது ஓஹாய்னு ஓடுற ஒன்று செக்யூரிட்டி கப்புன்னு அமைக்கிட்டாங்க. எங்கே ஓடுற இல்லையா, மக்கள் இருந்து நாங்கள் இருந்த இடம், நீ இருந்த இடமெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் இப்போ அதானி தான் இருக்கிறாரு. கடைசியாக இவர் மல்லுக்கட்டை செக்யூரிட்டி பிடிச்சி வர கீழே தள்ள எந்திரிச்சு எந்திரிச்சு ஓட கடைசியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அத்துமீறி நுழைந்தார்னு. நான் இப்போ கேட்குறேன், எத்தனை 100 வருஷமாக அந்த சாமி மக்கள் அங்கே இருந்திருப்பாங்க? ஒரு தனியார் முதலாளி கைக்கு போன உடனே கடவுள் மேலேயே கேசை போட்டு அத்துமீறிட்டாருங்கிறாங்களே, இப்போ சொல்லுங்கள் கார்பரேட் முதலாளி பெரியவரா கடவுள் பெரியவரா? நீங்கள் இழந்து கடவுள் தான் பெரியவர், அதில் ஒன்று எனக்கு மாற்றுக்கிறதுல உங்கள் நம்பிக்கையை நான் சிதைக்கவும் விரும்பலை. ஆனால் பிரச்சனை எங்கே வருது, சாதாரண எளிய மக்களுடைய நம்புகிற ஒரு கடவுள் வந்து ஒரு முதலாளிகிட்ட நிலம் போன பிறகு சாமியே உள்ளே போக முடியலை, இறங்கி ஆடின சாமியே போலீஸ் வரிசையில் உட்காந்துருக்கிறார். இந்த அளவுக்கு என்னன்னு கேட்டால் ஏன்னா என்னென்ன மேலே பிரச்சனை என்ன, ஒன்றும் இல்லையா, என்ன அறியாமல் ஓடுறேன் பழைய இடத்துக்கு பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாங்க.
அவரை தப்பிச்சு கொண்டு வரதே பெரும்பாடா போச்சு. யோசிச்சு பார்த்தா நான் ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. இங்க கம்யூனிஸ்டுகளுடைய காதலை பற்றி ரொம்ப அற்புதமா பேசுறாங்க. இங்க சுந்தரவழி கூட சொன்னாங்க, மார்க்ஸும் சென்னையும் புக் எடுத்துக்கிட்டு ஹனிமூன் கிளம்புனாங்க அப்படின்னு. ஆனால் அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்னியும் மார்க்ஸும் அவ்வளவு அழகாக காதலிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஜென்னி ஒரு பேரழகி. நீங்கள் மார்க்ஸ் படத்தை பார்த்தாலும் அழகாக தான் தெரியும், ஏன்னா அது அறிவின் அடையாளம், அற்புதமான அழகந்தான் மார்க்ஸம். ஆனால் ஜென்னி ஒரு பேரழகி. ஜென்னியை மார்க்ஸ் வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். பொதுவாக அவங்களுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா தான் காதலுக்கு வில்லனாக இருப்பாங்க. ஆனால் மார்க்ஸ் ஜென்னியை காதலிக்கிற பொழுது மார்க்ஸ் அப்பா ஜென்னிகிட்ட போய் சொல்கிறாரு, என் பையன் போகிற பாதை சரியில்லை, அவன் வக்கீலுக்கு படிக்க வச்சேன், ஒன்றும் வக்கீலாக இருக்கலாம் அல்லது தத்துவத்துறை பேராசிரியாக இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கான், இவனை கட்டிக்கிட்டீன்னா நீ கஷ்டம்தான் படுவேன், எனவே என் பையனை கண்டுக்காத அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பனே பொண்ணுக்கிட்ட போய் பிட்ட போட்டிருக்கார். அப்பா ஜென்னி சொன்னாலாம், நான் உங்கள் பையனை காதலிக்கிறதே அவருடைய அறிவுக்காகத்தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பிறந்திருந்த பொழுது ஜென்னி வந்து அவங்க தாயார் வீட்டுக்கு போயிருக்காங்க. மார்க்ஸ் ஒரு கடிதம் எழுதுறார், நீங்கள் ஜென்னி மார்க்ஸ் கடித போக்குவரத்தில் ஒரு புத்தகம் இருக்குது, தயவுசெய்து படித்து பாருங்க. அவர் இந்த உலக மானுடத்தை மட்டுமல்ல தன்னுடைய குழந்தைகளை மனைவியை தோழன் ஏங்கல்ஸ் அவ்வளவு அற்புதமாக காதலித்த மனிதன் மார்க்ஸ் எழுதுகிறாரு, உன்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை காதலி முத்தமிட வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது, நீ போனது என் உயிரே என்னை விட்டு போய்விட்டது போல இருக்கிறது என்று தான் அவ்வளவு பெரிய மேதை தன்னுடைய மார்க்ஸுக்கு தன்னுடைய மனைவிக்கு ஜென்னிக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் ரெண்டு பேருக்குடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, ஒரு அமர காவிய வாழ்க்கை. நீங்கள் உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதியவன் மார்க்ஸ். ஆனால் மார்க்ஸினுடைய கையெழுத்து சில பேர் கையெழுத்து இந்த டாக்டர்லாம் சில பேர் எழுதுவார் பார்த்துருப்பீங்க, சில சமயங்களில் அவர் எழுதுறது அவருக்கே புரியாது. இப்படி தான் ஒரு டாக்டர் மனைவிக்கு அடுத்த வாரம் ஊருக்கு வரேன் எழுதியிருக்கிறாரு, அந்த அம்மா படித்து பார்த்துருக்கு ஒன்றுமே புரியலை. சரி நம்ம வீட்டுக்காரர் கையெழுத்து மருந்து கடைக்காரருக்கு தானே புரியும்னு சொல்லி மருந்து கடைக்காரத்தை கூட கொடுத்துருக்கு, அது வேற ஒன்றும் எழுதுறது. அடுத்த வாரம் ஊருக்கு வருது, இந்த வாரம் லீவு கிடைக்கலன்னு அவர் மேலே இங்கிலையும் பார்த்துவிட்டு இந்த கம்பெனி மருந்து இல்லை வேறு மருந்துன்னா பரவாயில்லையான்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துருச்சு, டாக்டர்கிட்ட கொடுத்து இந்த மருந்து தான் எழுதுறேன், இந்த மருந்தே நான் எழுதுறேன் உனக்கு, அடுத்த வாரம் ஊருக்கு வரேன்னு சொன்னேன், அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. மார்க்ஸ் வந்து ஒரு முறை வந்து வறுமை தாங்க முடியாமல் ரயில்வே குமாஸ்தா வேலைக்கு போகிறாரு, கையெழுத்து சரியில்லைன்னு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. பல சமயங்களில் இரவு முழுவதும் எழுதி போட்டு விட்டு மார்க்ஸ் தூங்கி போயிடுவார். காலையில் எழுந்திரிச்சு ஜென்னி தான், அவர் எழுதுனது ஒன்றும் துப்பறியும் நாவல் கிடையாது, இந்த உலகத்தினுடைய அற்புதமான அதி அற்புதமான மூலதனம் உள்ளிட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் பார்த்து வரிசைப்படி சமயங்களில் பக்கத்தின் எண் கூட போட மாட்டாராம் மார்க்ஸ். மார்க்ஸினுடைய கையெழுத்து சமயங்களில் மார்க்ஸுக்கே புரியாதாம், ஆனால் அந்த கையெழுத்தை எல்லாம் புரிந்து கொண்டு படி எடுத்தவர் மரியாதைக்குரிய ஜென்னி மார்க்ஸ். ஒரு தத்துவத்தை திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பொழுதுபோக்கு நாவல் அல்ல அல்லது ஒரு கவிதை அல்ல, ஒரு ஆழமான தத்துவத்தை படித்து அதை திரும்ப எழுதி பக்கவாரியாக தொகுக்க வேண்டும் என்றால் எழுதியவருக்கு நிகரான அறிவு ஜென்னிக்கும் இருந்திருந்தால்தான் அது சாத்தியம். அப்படி இருவரும் காதலித்து இந்த மாநில விடுதலைக்காக போராடியவர்கள். அதனால தான் மார்க்ஸ் இன்னைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதே போல லெனினுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இருந்த காதல், உலகத்தில் இருக்கிற ஏன் காஸ்ட்ரோவுக்கு இருந்த காதல், சேகுவேராவுக்கு இருந்த காதல், அப்படி ஒன்றும் அவங்க காதல் என்ற உணர்வுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அது இரண்டு உயிர்களுக்கு இடையில் அல்ல, உலக ஒட்டுமொத்த உயிர்களும் நல்ல வாழ்வு வாழ வேண்டும். அதுபோல் காதலுக்கு உருவம் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க, சினிமாவில் மட்டும்தான் காதலனும் இப்போ தான் கொஞ்சம் கருப்பானவங்க எல்லாம் காதலிக்க விடுறாங்க, அப்போல்லாம் பார்த்தா நல்ல முழு முழு சக்கச்ச வேறு இதாக இருந்தால் தான் காதலிக்க விடுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் முன்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்லனு கதாநாயகனாக்கி காதலிக்க விடுறாங்க. லைலா மஜ்னு காதல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மஜ்னு வந்து ஒரு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவன், லைலா ஒரு சாதாரண பெண், ரொம்ப கருப்பாக இருப்பாளாம், சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இல்லை ஏய், உன் தகுதிக்கும் அழகுக்கும் எவ்வளோ பெரிய பிள்ளையெல்லாம் நீ கட்டலாம் காதலிக்கலாம், அவள் கொஞ்சம் கருப்பாக இருக்காள் லைலா, அவளை ஏண்டா காதலிக்கிற, அவள் என்ன அவ்வளோ பெரிய அழகியான்னு கேட்டதுக்கு மஜ்னு சொன்னானா, என் லைலாவின் அழகு உங்களுக்கு தெரியாது, மஜ்னுவின் கண்களால் பார்த்தால்தான் லைலாவின் அழகு தெரியும்னு சொன்னான். காதலுக்கு வந்து உடல் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த சமூகத்தை காதலிக்கிறார்கள். மார்க்ஸ் துவங்கி இன்றைக்கு இருக்கிற
இளம் கம்யூனிஸ்டுகள் வரை இந்த சமூகத்தின் மீது அளப்பரிய காதல் கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து யாரை நல்லா இருக்க நினைக்கிறோமோ அவங்களுக்காக தானே போராடுவோம். அதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய இடைவிடாத போராட்டம், சமூகத்தின் மீதான பேரன்பு. இதில் வந்து மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாங்க, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அம்மாவை தாங்க இருக்கு. வெங்காயம் வேலை ஏறி போச்சே தாயின்னா, இல்லை தெரியலீங்களே, நான் வெங்காயமே சாப்பிட்றதில்லை, வெங்காயம் வெள்ளைப்பூடு நமக்கு ஆகாதுங்க. அப்போ வேலை சொன்னேன், அப்போல்லாம் வெங்காயம் சாப்பிட்ற ஒரு ஆள் நிதியமைச்சராக போடுங்க, இந்த அம்மா வேற எங்கேயாவது போய் வேலை பார்க்கட்டும். இப்போ சொல்கிறாங்க, பொதுத்துறைகள் இந்த நாட்டினுடைய சுமை, இதை நீண்ட காலம் நாடு சுமக்க முடியாது, பொதுத்துறை சுமையா. அதுதான் எங்கள் தலைவர் கனகராஜ் போட்டிருந்தார், முட்டாள்களுக்கு மூளை கூட சுமையாகத்தான் இருக்கும் அப்படின்னு. பல பேர் மூளை ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு தள்ளி வச்சுட்டு போனாங்கன்னா, பொதுத்துறை இல்லைன்னா, எல்ஐசி இல்லைன்னா, இப்போ இந்த இவ்வளோ பேரை முடியுங்களா யோசிச்சு பாருங்க. எத்தனை நிறுவனம் பழைய படத்தில் பூரா பார்த்தீங்கன்னா, திடீர்னு இந்த ரங்கராவ் ஃபோன் அடிப்பார், கல்யாணம் மிஸ் பண்ணிடுவார் சரோஜா தேவிக்கு, ஃபோன் எடுத்து அலோ அப்படி மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு சாஞ்சிடுவார். என்னன்னு கேட்டால், இவர் பங்கு வாங்கியிருந்த இன்சூரன்ஸ் கம்பெனி திவால் ஆகிடுச்சுன்னாங்க. இப்போ சமீபமாக ஒரு 5-6 50 வருஷமாக தாங்க அந்த காட்சி சினிமாவில் இல்லை. இனிமே பூரா பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் தெல்ல மனுஷன் பாவம், கொஞ்சம் மனச்சாட்சியோட பேசுகிறார். சரி, யாரோ ஒரு வில்லனை வச்சுக்கோங்களேன், அவரை எடுத்து பார்த்து ஹலோ அப்படின்னோடனே பொத்துனு செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் வரும் படுத்துருவார். என்னான்னு கேட்டால், நான் போட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி திவால் ஆகிடுச்சு, ஓடிடுச்சு. இந்த பாரு யாருக்கு மேலே காதல் இவங்களுக்கு? மல்லையா எப்படி ஓடினார் நாட்டை விட்டு? அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன பெரிய இவரா, ஒரு சாராயம் விற்கிறாள், அவர் பீர் விற்பார் அவ்வளோதான். நம்மளால லோக்கலில் வச்சுருக்காரு, பெரிய அளவுக்கு காட்சி விற்றுருக்கிறாரு. ஊரில் இருந்து பேங்கில் பூரா கடன் வாங்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு. எப்படா தப்பிச்சு போனார்னா, மாறு வேஷத்தில் போயிட்டாருன்ட்டாங்க. நீங்கள் பல எஞ்சியர் விடாலும் பார்த்தீங்கன்னா நல்ல காமெடியாக இருக்குங்க. திடீர்னு இப்போ பிரிப்பார், வில்லைங்க ஏதோ க்ளப் டான்ஸ் மாதிரி அடிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு முண்டாசை கட்டுவார், ஒரு மறு மச்சவன் வைப்பார், திடீர்னு பார்த்தா எல்லாம் ஏமாந்துருவாங்க. இவர் எம்ஜிஆர், நம் 10 ரூபா பணம் கொடுத்து பார்க்குற நமக்கே தெரியும் இவர் தான் எம்ஜிஆர்னு. ஆனால் 10 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நடிக்கிற நம்பியாருக்கு தெரியாது, ஏமாந்துருவார். அது மாதிரி தான் மல்லையா எப்படா போனார்னா, மறு வச்சுக்கிட்டு ஃப்ளைட் ஏறி போயிட்டார். மல்லையா மார்வேசில் விட மல்லையா கொஞ்சம் யோ யாரை பார்த்து மார்வேசில் போனேன்னு சொன்னேன். போகிறப்ப கூட அருள் ஜெட்லியை பார்த்து டீ வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு தானே போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன். எச்சரிக்கையாக இருக்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்ல முடியல. ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த தோழடி இந்த தலைவர் செல்வாக இருக்கார், இதே குப்பையை பற்றி பேசினார்ல, உங்களையும் என்னையும் இந்த நாடும் அரசும் வந்து குப்பையை விட கேவலமாக தான் நினைக்கிது. இல்லைன்னா குடியிருந்த இடத்துலேருந்து ஒரே நாளில் போய் நகரத்துக்கு வெளியே போய் எப்படியும் புழைச்சிக்கன்னு குப்பையை விட கேவலமாக தானங்க அள்ளி கொட்டுது. யாருங்க கேட்டால் அந்த மக்களோட யாருங்க நின்னா, அந்த கொடிக்கு தாங்க இந்த மேடையில் நின்று பேசக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்குது. நாங்கள் ஒன்றும் குப்பை கிடையாதுரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எத்தனை பெரிய போராட்டம், எவ்வளவு வழக்கு, யோசிச்சு பாருங்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் இந்த காட்சியை பார்த்துட்டு, 8 வழிச்சாலையில் இங்கேருந்து நடந்து 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 போய் ஒருவாய் சோறு கிடைக்காம ரோட்டில் அடிபட்டு கிடந்த ஒரு நாயின் மாமிசத்தை ஒரு மனிதன் எடுத்து சாப்பிட முனைந்தானா இல்லையா? ஒரு மனிதனுடைய சொத்து மதிப்பு 1 மணி நேரத்துக்கு 90 கோடி உயருது. உழைப்பை தவிர வேறு எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதன் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் நடந்து நடந்து நாயினுடைய மாமிசத்தை கூட எடுத்து சாப்பிட தயாராக, அதை பார்த்துட்டு சிலர் உதவி பண்ணாங்கங்கிறது வேறு விஷயம். இன்னொன்று, ரயிலில் ஏறி போன ஒரு தாய் ஒரு ரயில் நிலையத்தில் செத்தது கூட தெரியாமல் ஒரு குழந்தை அதனுடைய துணியை எடுத்து அம்மா அம்மானு சொன்ன காட்சியை இந்த தேசம் மௌனமாக பார்த்து கொண்டு தானே இருந்தது. இன்னொரு பக்கம் மல்லையா வந்து அங்கே லண்டனில் இருக்காருங்க, அவரை இப்போ லெட்டர் போடுறாங்க, அண்ணே வாண்ணே வந்து சும்மா கையெழுத்து போட்டு போட்டு போனேன். அந்த ஆள் அங்கேருந்து சொல்கிறான், இங்கே உள்ள அந்த உள்ள போலீஸ் மூலமாக இங்கே உள்ள போலீஸுக்கு நான் வந்து அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு தங்கத்திலேயே கக்கூஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த சென்னை மாநகரத்தில் எத்தனை சகோதரிகளுக்கு என் தாய்களுக்கு நியாயமான சுகாதாரமான கழிவறை வசதி இருக்குது? ஏன்னா சென்னை மட்டும் இல்லைங்க, கிராமத்துக்கு போங்கங்க, இருட்டினா தாங்க வெளியே தெருவையே போக முடியும். ஏதாவது வண்டி சத்தம் கேட்டால் அவ்வளோ அவஸ்தையிலையும் தாய் எழுந்திரிச்சு நிற்பான். நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருவக்காட்டுக்குள்ளே தான் போகுங்க, எத்தனை பேர் பாம்பு கடித்து செத்துருக்காங்க. ஒரு கழிவறை கூட கட்ட முடியாத ஒரு தேசத்தில் தான் அந்த ஆள் தன்னுடைய மனைவிக்கு தங்கத்திலேயே கக்கூசி கட்டி கொடுத்துருக்காயா? அட கூறு கட்டவனே, நீ தங்கத்தில் கட்டினாலும் தகரத்தை கட்டினாலும் வர்றது தானடா வரப்போகுது, நான் வேணும் தங்க கட்டியே விழுக போகுது. சேட்டை அவர் சொல்கிறார், வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் நான் போவேன், அது சுகாதாரமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். உடனே இங்கே இருக்க நம்ம போலீஸு, நாங்கள் மல்லையாவுக்காக கட்டி இருக்கிற கக்கூஸ் இதுதான். அவர் பார்க்குறாரு, திருப்தியாக இருக்குமா, வருமா வராதா?
அப்பதான் நான் வர முடியும். ஒரு இந்த நாட்டினுடைய பொதுத்துறை வங்கிகளினுடைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன ஒரு நாய்கிட்ட இந்த கெஞ்சு கெஞ்சுற, ஆனா அந்த நாட்டு விவசாயி வந்து ஒரு டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்டலன்னா போலீஸை விட்டு உதைக்கிறேன். இது யாருடைய நாடு என்கிற கேள்வி எழுதா இல்லையா? எனவே நண்பர்களே, நாங்கள் ஏதோ வேற புழப்பு தளப்பு இல்லாமல் அப்படி கத்தலை. காதலர் தினத்தினைக்கு கூட இதை பேசணும்னு என்ன இருக்கு? நல்ல காதலிக்கணுங்கிறது தான். காதல் இயல்பானது, காதல் வந்தா தான் இது இயல்பு. ஜாதி கடந்து நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். ஏன் கம்யூனிஸ்டுகள் காதல் ஆதரிக்கிறோம்னா, காதல் என்பது ஜாதிகளுக்கு எதிரானது. ஜாதி பார்த்தெல்லாம் வர்றது இல்லைங்க, அதுக்கு பேர் மேட்ரிமோனியல் வச்சுருக்காங்க. அதுலேயே ஜாதி வாரியா அந்த மேட்ரிமோனியல், அவர் இவர் அப்படி இல்லைனால அந்த பிள்ளைக்கு என்ன சும்மாவை காசு வாங்குற? ஜாதியெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இப்போ என்ன போடுவீங்க? அந்த காலத்தில் இருந்து ரெண்டு மூணு பெரியவங்க உட்காந்து போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேலை பிடிச்சிக்கிட்டு நாலஞ்சு பெருசுகளாக போய் உட்காந்துக்கிட்டு அது வரைக்கும் வாழ்க்கையில் பச்சி செச்சு சாப்பிட்ருப்பாங்களோ சாப்பிட்லையோ, அதை பூரா தின்னு விட்டு நல்ல விலை கொண்டு நாயை விற்பார். அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோம்மா பாரதி. சம்மந்தப்பட்டது அந்த பொண்ணு மாப்பிள்ளையும், அது ரெண்டையும் பேசணும். இவங்களாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன போடுவீங்க? அந்த பக்கம் ஒருத்தர் டிப்ளமேட்டிக்காக பேசுவார், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் போடுறத சொன்னால் நாங்கள் சொல்கிறத சொல்கிறோம். ரெண்டு நாடு தூதர்கள் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் போடுறத சொன்னால் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறத சொன்னால் நாங்கள் முடிஞ்சதை செய்கிறோம். கடைசியாக பேசி அஞ்சு பவுன் எட்டு பவுன் பேசி முடிப்பாங்கன்னு வைங்க. அப்புறம் அது வரைக்கும் என்னென்ன காருக்குன்னு சைக்கிள் பார்த்துருப்போனா என்னமோ ஒரு பைக்கு எல்லாம், அப்போ தான் ஏதோ பூமிக்கு புதுசாக பிறந்து வந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்பான். என்னால் ஒரே ஏதோ ஒரு ஆணாக பிறந்துட்டார், அவ்வளோதான். வேறு எதுவும் அவருக்கு தகுதி கிடையாது. அவர் ஆண் அப்படின்னு இருக்கிறது தான் ஒரே தகுதியை வச்சு பேரம் பேசுகிறோம்ல. ஆனால் ஜாதியை மீறுகிற காதலுக்கிறதால தானேங்க பல பேருக்கு இந்த இங்கே சேர்ற இடம் எங்கே தெரியுமா? காதலுக்கு எதிராக ஜாதி சக்தி மதவெறி சக்தி எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. நான் அம்பேத்கர் வார்த்தையில் சொல்லுவேன், அகமன முறை என்பது ஜாதியை காப்பாற்றுகிற ஒரு மிகப்பெரிய ஏற்பாடாக இருக்கிறது. காதல் அதை தகர்க்கிறது, மனிதத்தை மட்டுமே முன்னிறுத்துகிறது. எனவே தான் கம்யூனிஸ்டுகள் காதல் என்பது சுய விருப்பத்தின் அடிப்படையிலானது. இது அவங்கவுங்க தான் தீர்மானிக்க அவங்கவுங்க வாழ்க்கையை. அப்படி ஒரு உலகத்தை நோக்கி இது செல்லணும்னு நினைக்கிறோம். அதுக்காகத்தான் கம்யூனிஸ்டுகள், இந்த சமூகத்தை காதலிக்கிற கம்யூனிஸ்டுகள் காதலை ஆதரிக்கிறார்கள். முதல் மனுஷன்லேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆதாமியவாள்னு கதை சொல்கிறாங்கல்ல, அப்போவே ஆரம்பிச்சிருச்சு காதல். ஆதி மனிதன் காதலுக்கு பின்னால் அடுத்த காதல் இதுதாங்க. காதல் எவன் சொல்கிறதையும் கேட்காதுங்க. நீங்கள் வந்து தேவன் உலகத்தை படைத்தார், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, படைத்தவர் சும்மா இருக்க வேண்டியதானே, ஒரு விளக்கப்பட்ட கனியையும் படைத்தார். படைச்சிட்டு பேசாமல் இருக்கணும்ல, இது இதுக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க. இது எதுக்கு சொல்கிற? தேவையில்லாமல் இருக்கிறதுக்கு தேவையில்லாத வேலை தானே. நீங்கள் கிளாஸ் பயில்கள்டே பாடம் நடத்துகிறப்ப வாத்தியார் சொல்லார், ஏய் பின்னால் மட்டும் திரும்பி பார்க்கப்படாரா அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக, அப்போ ஏன் திரும்பி பார்த்தா தான் அவனுக்கு திருப்தியாகும். அது மாதிரி ஒரு கனியை படைக்காமலும் சொல்லாமலும் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆம்பளை பேசாமல் இருந்துட்டான், நீ என்னையா சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போனான்னு வைங்க. அப்பையிலேருந்தே விதிகளை, நீங்கள் வகுக்கிற விதிகளை எல்லாம் காதல் மீறிக்கொண்டே இருக்கும். ஜாதிக்கு எதிரானது. இங்கே தோழர் சொன்னாங்க பாருங்கள், ஹாசிப் தோழர், மதம் கடந்து காதலிப்பு. எல்லாத்தையும் ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு மேலே எங்களையும் பார்க்குறது வரலாம், காதல் கிடையாது. ஒத்த இடத்துல தாங்க காதல் வரும். காதலுக்கு ஜாதி இல்லை, மதமும் இல்லையே, அது வேதம் சொன்ன முனியை கூட விடுவது இல்லையே அப்படிமா கண்ணதாசன். இந்த வேதம் சொன்னேன்னு சொல்லவங்க முனிவர், நீங்கள் சார் காஞ்சி மடத்து கதையெல்லாம் கேட்டோம்ல, அவர் வந்து என்னதான் புல நடக்கம்னு சொன்னால் கூட அவர் சாப்பிட்ற சாப்பாடு சும்மா இருக்க விடல. அவர் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே, அது வேதம் சொன்ன முனியை கூட விடுவது இல்லையே அம்மா கண்ணதாசன். பூ மேத்தா சொல்லுவார், தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை ஓதலாம், வாழும் இந்த பூமியில் மனங்கள் ஒன்று சேரலாம் அப்படிம்பார். எனவே நீ போடுற கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் காதல் நிற்காது. காதல் என்பது இயல்பானது, விதிகளுக்கு எதிரானது. நீ போடுற கோட்டையெல்லாம் அழித்து கொண்டே முன்னேறி கொண்டிருப்பது. கம்யூனிஸ்டுகளும் ஒரு வகையில் அப்படித்தான். என்னதான் கார்பரேட்டுகள் கடைசியாக கொண்டு வந்து நம்மளை எங்கே நிறுத்த போகிறாங்க? தண்ணியே விட்டு விட்டாங்க, காற்று ஒன்று தான் விட்டு வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போவே சென்னையில் படத்தில் ஆக்சிஜன் சென்டர்னு வச்சுட்டாங்களாம். இனிமேல் வந்து இந்த சிலிண்டர் வேலை மாதிரி ஆளுக்கு ஒரு சிலிண்டரை மாட்டி விட்டுற போகிறாங்க. ஏன்னா இருக்கிற சுற்றுச்சூழலில் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் இப்போ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போனால் சொல்லுவாங்க, ஆக்சிஜன் பாட்டில் எடுத்துக்கிட்டியான், தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டியான், அப்போ கிளம்பு, இல்லைன்னா அங்கங்கிற சைக்கிள் பஞ்சர் விட்டுற மாதிரி மூக்கில் ரெண்டு வச்சால் தான் இங்கே உயிரோடு இருக்க முடியும். முதலாளித்துவம் எல்லாவற்றையும் விலை பேசும், இன்றைக்கு மனிதர்களையும் விலை பேசி கொண்டிருக்கிறது. எனவே கம்யூனிஸ்டுகளுடைய காதல் என்பது மனிதம் சார்ந்தது, மனித பேரன்பு சார்ந்தது. அவர்கள் இந்த சமூகத்தை காதலிக்கிறார்கள். அந்த சமூகம் அவர்களுக்கு எந்த வகையான பிரதிபலனையும் செய்யாவிட்டாலும் கூட எப்படி காற்று நம்மளெல்லாம் யார் பயன்படுத்துகிறாங்கன்னு நினச்செல்லாம் வீசுறது கிடையாது, எல்லோருக்கும் பொதுவானது.
அதுபோல கம்யூனிஸ்டுகளும் உலக மானுடத்திற்கு பொதுவானவர்கள் அவர்கள் தங்கள் இயற்கை தங்கள் கடமையை செய்வதைப் போல கம்யூனிஸ்டுகளும் இந்த உலகிற்கான கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனா அதே நேரத்தில் அவங்க பாடுக்கு செய்வாங்க லூசில் விட்டுறக்கூடாது ஏன்னா அது அதிகாரத்துக்கு வருகிற பொழுதுதான் இந்த சுரண்டலுக்கெல்லாம் முழுமையான தீர்வை தர முடியும் இந்த மனித குலம் சுரண்டலில் இருந்து இயற்கை உட்பட எவ்வளவு சுரண்டி வச்சிருக்கோம் நீங்க இந்த கொரோனா காலத்துல வைரமுத்து எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம் கடைசியா பாடினார் கொரோனா என்பது அணுவை விட சிறியது அணுகுண்டை விட மோசமானது அப்படின்னு இந்த கார்பரேட் முதலாளி பல ரூபாய் எடுப்பாங்க அமெரிக்காவில் ஒரு கிரிக்கெட் ட்ரம்ப் அப்படின்னு அவனை வீட்டுக்கு அனுப்புறது பெரும்பேடா போச்சு எனவே கார்பரேட் முதலாளிகள் யாரை எப்போ ஆதரிப்பான் அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் திங்கணும் பிணம் திண்ணி கழுகுகள் போல இந்த மனித சமூகத்தை குதறி கொண்டிருக்கிற கார்பரேட்டுகள் ஒரு பக்கம் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் என்று இந்த உலகமும் இந்தியாவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும் நம்முடைய சதையை கூட குத்தி கிழிக்கிற கொலைகார கழுகுகளிடம் இல்லாமா அல்லது ஒரு குஞ்சுகளை காப்பாற்ற போராடுகிற தாய்கோழியைப் போல கம்யூனிஸ்டுகள் கார்பரேட் முதலாளிகளிடமும் அதிகார மையங்களிடமிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு பட்டுக்கோட்டை வார்த்தையிலே சொல் கடைசியாக சொல்றதா இருந்தா பொல்லாத மனிதர்கள் சொல்லாது ஒழியவே நல்லோரை எல்லோரும் கொண்டாடணும் அப்படிமா நல்லோர்கள் புறக்கணிக்கப்படுகிற பொழுது தீயவர்களுக்கு நிறைய திமிரும் தம்பிக்கையும் வரும் அந்த வகையில் நல்லோர்களாக இருக்கிற கம்யூனிஸ்டுகளை கொண்டாடுவோம் கம்யூனிஸ்டுகள் நம்மை காதலிக்கிறார்கள் சமூகத்தை காதலிக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகளை இந்த மக்கள் காதலிப்பதன் மூலம் மனித பேரன்பு வளரட்டும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு பொன்னுலகை நோக்கிய பயணத்தில் கம்யூனிஸ்டுகள் மக்களோடு கைகோர்க்கிறார்கள் மக்களும் கம்யூனிஸ்டுகளோடு கைகோர்க்க வேண்டும் என்று சொல்லி கார்பரேட் கொள்ளைக்கு முடிவு கட்டாமல் இந்த தேசம் உணர்ச்சிகரமாக எங்கள் தலைவர் பிரின்ஸ் சொன்னாரே பகத்சிங் போராடி பெற்ற விடுதலை ஆயிரம் ஆயிரம் தியாகிகள் போராடி கொடுத்த விடுதலை இன்றைக்கு ஒரு கிழக்கிந்திய கம்பெனியிடம் மாற்றிடும் இன்றைக்கு கார்பரேட் கம்பெனிகளிடம் மாட்டி கொண்டிருக்கிறோம் அவர்களிடமிருந்து அடிமை தலைகளை அறுத்தறிவோம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்